ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதாஸ் ஃபுட் கேலரி இன் தமிழ். நாம் இன்னைக்கு முருங்காயை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக மூணு முருங்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இந்த கடாயில சேர்த்துக்கலாம். இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இத கலந்துடலாம். இந்த முருங்கைக்காய வேக வச்சிடலாம். இந்த முருங்கைக்கு தேவையான தேங்காய் விழுதை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு மிக்சியோட ஜார்ல முக்கால் கப் அளவுக்கு துருவன தேங்காவை எடுத்து வச்சிருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். இது ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பா தான் அரைச்சுக்கணும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, இந்த முருங்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பா தான் அரைச்சுக்கணும். இதை சேர்த்துக்கலாம். இதை கலந்துடலாம். இந்த மிக்சியோட ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. மூடி வச்சு இந்த தேங்காயோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை வேக வச்சுக்கணும். இப்போ தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இது ரொம்ப ட்ரையா பண்ணக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி லூஸா தான் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இதுல தாளிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு பேன் சூடு பண்ண வச்சிருக்கேன். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் டிஷ், அதனால தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆயில் சூடாயிடுச்சு. இதுல அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு பொரிஞ்சிருச்சு. இதுல ஒரு கஞ்சி மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கிறேன். இதுல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காவை சேர்த்துக்கல. இதை வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் லைட்டா ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த தேங்காய் எல்லாம் ரோஸ்ட் ஆகி கோல்டன் பிரவுன் கலர் வந்திருக்கு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்ப முருங்கைல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் பாருங்க, சூப்பரான முருங்காய் எரிச்சேரி ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய தேங்காய் எண்ணெயில நல்லா வறுத்து சேர்க்கும் போது இதோட வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சாம்பார் சாதம் ரசசாதத்து கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். நீங்க எல்லோருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.